குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். வரும் காலங்களில் குவைத்தில் குளிர் அதிகரிக்கும் என வானிலையம் தெரிவித்துள்ளது. அடுத்து நேற்று அதிகாலையில் நடந்த பெரும் தீ விபத்து. அடுத்து குவைத்தில் வீடியோ கேம்களுக்கு அடிமையான கணவரிடமிருந்து விவாகரத்து கோரிய மனைவி. இது போல முக்கிய செய்திகள் பார்க்க போற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத் வானிலை ஆய்வாளர் இசா ராண்டன் கூறுகையில் அடுத்த 2 நாட்களில் வெப்பநிலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குவைத்தில் குளிர்காலம் நெருங்கி வருகிறது என கூறுகிறார். மேலும் குவைத்தில் குளிர்ந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மிதமான வடமேற்கு காற்று வார இறுதி நாட்கள் உட்பட பல நாட்கள் தொடரும் என கூறப்படுகிறது. அடுத்த செய்தி, குவைத்தில் நேற்று அதிகாலை தீ விபத்தில் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதி. குவைத்தில் உம்மல் கயாம் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் வெள்ளிக்கிழமை காலை பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தகவல் கிடைத்தது உம்மல் கயாம் மற்றும் மினா அப்துல்லா மையங்களிலிருந்து விரைந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் விரைவாக செயல்பட தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் வீட்டிற்குள் சிக்கிய 15 பேர் நெரிசலில் சிக்கி கடுமையான மூச்சு திணறிய நிலையில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு பத்திரமாக வெளியே கொண்டு வரப்பட்டனர். அவர்களுக்கு சம்பவ இடத்தில் வைத்து மருத்துவ அவசர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு பின்னர் உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். அடுத்த செய்தி, குவைத்தில் உள்ள தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி குவைத் பெண் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை குவைத் நீதிமன்றம் நிராகரித்தது. விவாகரத்து கோருவதற்கு அவரிடம் மனைவி கூறிய காரணங்கள் போதுமானதாக இல்லை என கூறி மனைவியின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. தனது கணவர் வீட்டிலோ வெளியிலோ எப்பொழுதும் வீடியோ கேம் விளையாடுவதில் மும்முரமாக இருப்பார் என்றும் இதனால் அவருடன் தனது வாழ்க்கையை தொடர முடியாது என்றும் அந்த பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். நண்பர்கள், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் யூடியூப் ஷோ பண்ணுது. அதனால இதுபோல் குவைத் செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.